வணக்கம். டிடி தொலைக்காட்சி நேயர்களே, மீளவும் இந்த நாளில் நாங்கள் இந்த மக்களுடன் நாம், மக்களுக்காக நாம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக நேற்று தினத்திலே யாரை சந்தித்தோமோ அவரோடு தான் இன்றைய நாளிலும் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே யாழ் மாவட்டத்தினுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் நிர்வாக செயலாளர் திருவாளர் ஜெகன் தொடர் அவரோடு இன்றைய நாளில் நாள் பேசுகின்றோம். நேற்றைய தினத்தில் நாள் பேசுகின்ற பொழுது இந்த அதாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் அல்லது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் பெயரளவில் மட்டுமே நடைபெறுகின்றன. எவையும் அங்கே கதைக்கப்படுகின்ற விடயங்கள் ஒன்றும் சேர் வடிவம் பெறுவதில்லை என்ற விடயத்தை நேற்றை நீங்கள் கூறியிருந்தீர்கள். இன்னொரு விடயத்தை நான் அந்த விடயத்தை சேர்த்து பார்க்க வேண்டும். அதாவது தங்களுடைய அரசியலை அந்த இடத்திலே கூறுகின்ற விடயமாக கடைசியாக நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான மா விஸ்வநாத ராஜா நீண்ட நேரம் உரையாற்றியதாகவும் அங்கே வந்திருந்த மக்கள் அதன் தொடர்பிலே விசனம் தெரிவித்ததாகலாம் கூறப்படுகின்றது. இந்த இவ்வாறான அவர்களுடைய நீண்ட நேர பேச்சுக்கள் என்ன விடயத்தை எடுத்து காட்டுகின்றது நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இப்போ இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதுதான், அதாவது காலங்களை இழுத்தடிப்பதும் அல்லது நேரத்தை இழுத்து அங்கே பிறகு அந்த பேசுவதற்கான சந்தர்ப்பங்கள் அல்லது மற்றவை அல்லது எதிர்கருத்துக்கள் கூறவிடாது நிலைப்பாடுகளை சொல்கிறது, அதாவது வந்து கொள்கை விளக்கங்கள் அல்லது பிரகடனங்கள் எல்லாம் வந்து மேடைகளுக்கு ஏற்ற கணக்கா தீர்மானிக்கிறது தானே. அதில் அந்த அடிப்படையில் அவர் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கலாம். அண்டைய கூட அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வந்து நாங்கள் இப்போ அதை அந்த அண்மையில் ஒரு தினக்குரல் பத்திரிகையில் எங்களோட பிரதேச சபை தவிசாளர் உருவாவத்துறை பிரதேச சபை விஜயகாந்தன் ஒரு செய்தி ஒன்று வந்தது, முதலமைச்சரை பார்த்து மடத்தனம் என்று சொன்னது. நானும் அதில் அங்கால பக்கத்தில் இருக்கிறேன். ஆனால் இதில் விளக்கம் இல்லாமல் சிவாஜி லிங்கமும் விந்தனும் படாரண்டு போர்க்கொடி எடுத்தவர். ஆனால் அது முதலமைச்சருடன் அவர் அந்த விளக்கங்களை சொல்லி கொண்டிருந்தவர். சொல்லி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த இன்னொரு கட்சி உறுப்பினர் ஏதோ அவரை கிண்டி விட்டார். அவரை காந்தனை வந்து ஏதோ மடத்தனமாக கதைக்கிறாண்டு அவருக்கு சொன்னதே இவர்களுக்கிட கண்டு முதலமைச்சருக்கு சொன்னதாக இவர் ரெண்டு பேரும் போர்க்கொடி தூக்கி போட்டு பிறகு அந்த செய்தியை வந்து அந்த ஊராத்துறை சம்பவங்களுடன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும் பொழுது அப்படி நடந்தது இப்படி நடந்தது எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்ட செய்தியாக அதில் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை நீங்கள் வடிவாக கவனிச்சுக்கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், இவர்கள் இப்படியான கூட்டங்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்லது தவிசாளர்கள் அல்லது என்போன்ற ஆட்கள் அங்கே பேசும் பொழுது இது அந்த பத்திரிகை இகள் வந்து கூடுதலாக கவனத்தில் எடுக்காட்டியும் இது அதிகாரி மட்டங்களில் நாங்கள் கேட்கிற கேள்விகள் அல்லது அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் எல்லாம் அல்லது அது வெளியிலே போகும் பொழுது அவர்கள் நல்ல விடயங்களை அதில் சொல்லி இருக்கின்றார்கள் என்றது மலப்புறத்துக்கும் மறைக்கிறதுக்கும் எடுக்கிற யுத்தியெல்லாம் இந்த யுத்தியல் இது எப்போவோ நடந்து எங்கேயோ எல்லாம் நடந்து முடிஞ்சதை கொணந்து இதில் வந்து அவர் அப்படி சொல்றாரு எடுக்கிறதே மடமத்தனந்தான். அதாவது இன்று நடந்த சம்பவத்தையும் அன்று நடந்த சம்பவத்தையும் தொடர்புபடுத்தி அந்த செய்திகளை திரிவுபடுத்துறது. அப்ப இதுதான் அங்க நடந்தது உண்மையிலே. அந்த அதுக்கு நாங்கள் மறுப்பு இன்றைக்கு அனுப்புறோம் என்று நினைக்கிறோம். அப்படியே நாங்கள் சொல்லப்படவில்லை. அதுல இப்ப வீடியோ பீஸுகள் இருக்கு, அந்த இதுகள் எல்லாம் இருக்கு, ரெக்கார்ட் எல்லாம் இருக்கு, வடிவா கேட்கலாம். அதுல என்ன நடந்ததுன்றத கேட்கலாம். அப்ப இது வந்து அவசரப்பட்டு, அதாவது வந்து சிவாயிலிங்கம் வேணும் என்று சொன்னால் என்ன தினமும் மாவீரர் தினம் அந்த நெருப்பு தினம் இந்த நெருப்பு தினத்துக்கெல்லாம் ஒரு வாழை குத்தியையும் கொண்டு ஒரு சிரட்டைகளில் கப்புரத்தையும் கொண்டு ஒரு கேமராவையும் எடுத்துக்கொண்டு போய் வச்சு எல்லாம் எடுக்குமா போல போராட்டம் இல்லைத்தானே. இந்த போராட்டம் அப்படி எடுத்து அந்த எடுக்கிற போராட்டத்தை போடுறதுக்கு இருக்கின்ற ஊடகங்களும் இருக்கணும்தானே. அது இருக்கும், அதை யாருக்கும் அது வைக்கிறாது. அப்படியான செய்தி போடுறவையும் இருப்பினம் அதுக்கு மாற்றுத்தான் இது. நீங்கள் இந்த விடயத்தை நான் உங்களோடு சேர்த்து தான் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். அதாவது வடக்கு கிழக்கு அபிவிருத்தி செயலணியிலே உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையிலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை உள்ளடக்கியதாக ஒரு கணிசமான தொகுதியினரை உள்ளடக்கி அதாவது அமைச்சர்களை உள்ளடக்கியதாக இந்த வடக்கு கிழக்கு அபிவிருத்தி செயலணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அபிவிருத்தி செயலணியிலே அதாவது வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்துகின்ற இந்த அபிவிருத்தி செயலணியிலே
தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த இவருடைய பெயரும் சிபார் செய்யப்படவில்லை, அல்லது அந்த அணியிலே செயலணியிலே உள்வாங்கப்படவில்லை. இதை நீங்கள் எவ்வாறாக பார்க்கின்றீர்கள்? உண்மையில் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாகத்தான் இன்றைக்கு அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர்களாகவும் ஏனைய பிரதேச மட்டங்களில் வந்து ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள். அதில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேயன் ராமநாதன், ராஜாங்க அமைச்சர் விஜயகலா எல்லாம் இருக்கிறதான. இப்போ அவைகளுடைய பெயர்கள் கூட அங்கே வரையில்லை என்றால் இதனுடைய வெளிப்பாடு எப்படி என்று சொன்னால் சேப்பாடற்ற செயல்திறன், அதாவது நடைமுறைப்படுத்தக்கூடிய செயல்திறன் அங்கே காணப்படவில்லை என்றதின் ஒரு பகுதி தான் இதனுடைய இந்த ஆக்கம். ஆனால் அது தலைமதாங்கி போட்டிருக்கிறவர் நினைக்கிறேன் சிவஞான சோதி செயலாளர் சிவஞான சோதி தான் அவர்கள் நியமிச்சிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர் ஒரு தமிழன் என்ற ரீதியில் அவற்ற தலைமைக்கு கீழே வருதென்றால் இப்போ இங்கே செயல்திறன் வந்து இல்லை. எந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கேட்கப்படுற கேள்விகளுக்கும் அல்லது செயற்படுத்தப்படுற இதுகளுக்கும் அதை செயற்படுத்தி கொடுக்குறதுக்கு ஏற்ற அதிகாரிகளினுடைய சில பேருடைய அசம்பங்க தன்மைகளும் இவை அதை கையாள முடியாத தன்மை அல்லது மத்திய அரசாங்கத்திட்ட அதை எடுத்து செயற்படுத்துகிற திறமை இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இவ்வளவு பலம் இருந்தும் தன்னுடைய மாகாண சபையில் இருக்கிற அமைச்சர்மார்களை கொண்டே செயற்படுத்த முடியவில்லை தானே. ஒரு ஆசிரியர் நியமனங்கள் எல்லாம் தீவு பகுதியில் நீங்கள் போட்ட கையோட டிரான்ஸ்ஃபர் போகுதுன்னு சொன்னால் இவருக்கு தெரியாம கிடக்கு, யாருக்கு? அமைச்சருக்கு, கல்வி அமைச்சருக்கு தெரியாம கிடக்கு. அதை வந்து அவருடைய மாகாண சபை உறுப்பினர் விந்தனே சொல்றாரு கூட்டங்களுக்குள்ள, அமைச்சருக்கு தெரியே இல்லை எப்படி அந்த டிரான்ஸ்ஃபர் எடுத்துக்கொண்டு போய் நம்ம. அப்ப வந்து அதாவது செயல்திறன் அங்கே காணப்படவில்லை எல்லா விஷயத்திலும். அந்த ரோட்டு விடயமா இருக்கலாம், மின்சார விடயமா இருக்கலாம், போக்குவரத்து விஷயமா இருக்கலாம், அல்ல தீவு போதிகளுக்கான போக்குவரத்து விஷயமா இருக்கலாம். பாருங்க, தீவு போதியில போக்குவரத்து விஷயங்களே இப்படித்தான் போகுது. நீங்கள் கூறுகின்ற பொழுது இன்னொரு படி தீம் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது அரசாங்க தரப்பு பிரதிநிதிகளுக்கு மட்டுமன்றி அல்லது அரசுக்கு மட்டுமன்றி மக்களுக்கும் இப்போது தெளிவாக விளங்கி இருக்கிறது என்னவென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வாய்ச்சொலில் மட்டுமே வீரராக இருக்கின்றார்கள், செயல் வீரராக அவர்கள் இல்லை என்கின்ற விடயத்தை அவர்கள் இப்பொழுது தெளிவுபடுத்தப்படுவதாக நான் பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்திலே இந்த வாய்ச்சொல்லில் வீரராக இருக்கின்ற இவர்கள் 16 பேர் அங்கம் வகிக்கின்றார்கள். அதாவது வடக்கு கிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த 16 பேர் இருக்கின்ற பொழுது இவர்களால் எதனையும் செய்ய முடியாது என்று அரசாங்கம் நினைத்து கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளில் அதாவது இவர்களை உள்வாங்காது விட்டதன் காரணமாக இவர்களது இனிமேல் காரங்களில் மக்களுடைய அபிமானத்தை பெற்றுக்கொள்வார்களா என்பது என்னுடைய கேள்வி. இப்போ இது என்ன விஷயம் என்று சொன்னால் இதில் நடக்கிறது இப்போ நான் முதல் ஏற்கனவே சொல்லிவிடேன், மக்களின் அபிமானத்தை பெறுகிறார்களோ பெற இல்லையோ இங்கே இருக்கக்கூடிய சில திட்டங்கள் இவர்களுக்கு அங்கே கனிஞ்சு வருகிறது என்னென்று சொன்னால் மாலையும் மேளங்களும் தாளங்களும் வரவேற்புகளும் இருக்குந்தனைக்கும் அவர்களுடைய பணி இப்படியே தான் இருக்குமே தவிர ஆனால் செயற்பாடுகள் மக்களுக்கு போய் சேராது. எங்கே நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு இடத்தையும் பாருங்கள், இவர்கள் மால மரியாதைக்காகத்தான் கூடுதலாக போறார்களே தவிர மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளுக்கு, மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு அல்லது மக்களுடைய வாழ்வியலங்களில் இருக்கக்கூடிய இருப்பிடங்களை போய் பார்வையிட்டு பிரச்சனை இருக்கா அங்கே இருக்கா, இதை இந்த ரோட்டு போடலாமா, இந்த வீட்டை கட்டி கொடுக்கலாமா, இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றதை வந்து ஆராயிர தன்மைன்றது வந்து இவர்களுக்கு மிக குறைவாக தான் இருக்கு. இந்த நாளிலே இந்த நீங்கள் செயற்திறன் என்கின்ற விடயத்தை பேசுகின்ற பொழுதுதான் எனக்கும் ஒரு விடயம் ஞாபகம் வருது. அதாவது இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்றில் இந்த அதாவது 8ஆம் தேதி ஜூன் மாதம் 8ஆம் தேதி மிகவும் ஒரு முக்கியமான நாள், பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் என்றெல்லாம் பல கட்டுரைகள் வந்திருக்கின்றன. அதனுடைய என்ன அர்த்தம் என்றால் அதாவது 33வது பொது பட்டமளிப்பு விழா அன்று நடைபெறுகின்றது அல்லது நடைபெற்றிருக்கிறது. அந்த பொது பட்டமளிப்பு விழாவின் போது 33 பொறியியலாளர்கள் முதன் முறையாக யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறுகின்றார்கள். இந்த பொறியியல் பீடத்தை யாழ் பல்கலைக்கழகத்திலே நிறுவ வேண்டும் என்கின்ற விடயம் 1978ஆம் ஆண்டு முதல்
பேராசிரியர் துரதாஜ அவர்களுடைய முயற்சியினாலே முன்னெடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் அது முன்னெடுக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த நிலையிலே பின்னராக பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக கௌரவத்துக்குரிய டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் இருந்த பொழுது உங்களுக்கு தெரியும், கொக்காவில் உயர்கோபுர திறப்பு விழாவின் போது அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த முன்ன நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் டக்ளஸ் தேவானந்தாவிடம் பல்வேறுபட்ட கோரிக்கைகளை அவர் வைத்திருக்கின்றார், அவர் தன்னுள்ளே வைத்திருக்கின்றார் மக்கள் நலன் சார்ந்து. ஆனால் அவற்றிலே ஒன்றைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் ஏற்கனவே செய்திருக்கின்றோம், அதிலே மிக முக்கியமான விடயத்தை இன்றைய நாளிலே செய்திருக்கின்றோம் என்ற விடயத்தை அவர் அங்கே பதிவு செய்திருந்தார். அதன் அடிப்படையிலே தான் அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முக்கியமான இந்த பொறியியல் பீடமும் நிறுவப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அது அதன் ஊடாக 33 மாணவர்கள் பொறியியலாளர்களாக வெளியேறியிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறாக பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு அந்த பட்டமளிப்பு விழா அங்கே நடக்கிறபடியால் அந்த பொறியியல் பீடமும் அதிலே முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொல்லும் பொழுது உண்மையில் இந்த தமிழ் சமூகம் அல்லது இங்கே அந்த வடமாகாணம் என்று எடுத்து பார்க்கும் பொழுது நாங்கள் அகில இலங்கை ரீதியாக பார்த்தாலும் வடமாகாணம் என்று எடுத்து பார்க்கும் பொழுது நாங்கள் உண்மையிலே அதில் ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு திட்டம், அதாவது வந்து தோழர் டக்ளஸ் தேவானந்தா மூட்டை மூட்டையாக கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார் என்று முன்னாள் ஜனாதிபதி கூறியதின் ஒரு அர்த்தமன்றது வந்து நான் இந்த முதல் உங்களுக்கு சொன்னேன், இந்த இடத்துல என்ன கேட்க வேணும் என்று இந்திய பிரதம மந்திரியை பார்க்கும் பொழுது வீட்டு திட்டத்தை ரயில்வே தான் கேட்டவருக்கு கொக்காவில் வந்து இதுன்றது அவருக்கு ஒரு சின்ன விடயமா தான் இருந்திருக்கு. ஒரு சாதாரண ஒரு மெரிஞ்சி முள்ளு குத்தின ஒரு விடயம் தான் இந்த விடயம். ஏனென்றால் இது அது செயல்திறன், அந்த இடத்துல அதை அவர் போட்டார், அது கிடைச்சிட்டுது. அதில் பாருங்க, விவசாய பீடம், பொருளியல் பீடம், இப்போ வளர்ந்து நினைக்கிறேன் ஜப்பான் அரசாங்கத்தின் நிதி உதவியோடு வந்து தொழில்நுட்ப பிரிவும் அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி மாவட்டத்திலே விவசாய பீடம் இருந்திருக்கிறது. ஆனால் பொருளியல் பீடம் அது கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நீண்ட கால கோரிக்கை இருந்தது. ஆனால் அது செயற்படுத்த முடியாத நிலை இருந்தது. அதன் பின்னர் அமைச்சரவையிலே கூட இந்த கோரிக்கையை முன்வைத்தவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். அதன் அடிப்படையிலே தான் இந்த பொறியியல் பீடம் நிறுவப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தனியாக பொறியியல் பீடம் என்ற ஒரு பிரத்யேகமான கட்டிடம் கூட அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுடைய இனக்கரசியலுக்கு சாதகமான தன்மையாக நாங்கள் எண்ணிக்கொள்ளலாமா? நிச்சயமாக. அதாவது வந்து இணக்க அரசியல் என்று செய்ய போறவர் வந்து இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்கிற இணக்க அரசியலுக்கும் எங்க இணக்க அரசியலுக்கும் அது வித்தியாசம். அதை இப்ப செய்து கொண்டிருக்கின்றது அபிவிருத்தி இல்லாத மக்களுக்கு எதுவும் பயனற்ற ஒரு இணக்க அரசியலை தான் நடத்துகிறோம். ஆனா தோழர் டக்ளஸ் தேவானந்தா செய்தத்தை இதோட உணர்ந்து ஒப்பிடையலாது. இணக்கம்ன்றது வந்து அவை பாராளுமன்றத்திலேயோ அல்லது அங்கே இருக்கிற இணக்கத்துக்கு வேறு. ஆனால் அது அந்த வரலாற்றிலே அந்த வரலாற்றிலே தோழர் டக்ளஸ் தேவானந்தா இந்த பல்கலைக்கழகத்தின் இந்த பொருளியல் பீடம் அமைத்தது இந்த வரலாறு அது நெடுகளும் அந்த அது ஒழிச்சு கொண்டே தான் இருக்கும். அதில் மாற்றம் இருக்காது, கடைசி விருந்தினைக்கு மாற்றம் இருக்காது. ஏனென்றால் அது நாங்கள் ஒவ்வொரு மாணவனும் பல்கலைக்கழகத்துக்குள்ளே போகின்ற ஒவ்வொரு மாணவனும் மாற்றப்படுகின்றான், மாற்ற கருத்துக்களால் அவன் ஈர்க்கப்படுகின்றான், அல்லது இபிடிபியை இளமக்கள் ஜனநாயக கட்சியை வேறு நோக்கத்திலே அவன் கொண்டு செல்லுகின்றான் என்றாலும் ஆனால் அங்கே படிக்கும் பொழுது இப்படியொரு பீடம் நான் தென்னிலங்கைக்கு போகாமல் இங்கே இதை எடுத்து கொண்டு தந்த அந்த உள்ளத்தின் உள்ளம் எப்பவும் அது ஒழித்து கொண்டுதான் இருக்கும். அதில் மாற்றம் இருக்காது. நீங்கள் கூறியது போன்று அதாவது பொறியியல் பீடத்தை யாழ் பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு வந்த பெருமை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவியே சார் என்கின்ற விடயம் நிச்சயமாக எமது சமூகத்தாலே அல்லது எமது மக்களாலே எப்போதுமே போற்றப்பட வேண்டிய, மதிக்கப்பட வேண்டிய, மறைக்கப்பட முடியாத வரலாற்று உண்மை என்கிற விடயத்தை இந்த வழியிலே நாங்களும் இந்த நிகழ்ச்சியினூடாக பதிவு செய்ய விரும்புகின்றோம். அந்த வகையிலே தொடர்ந்தும் நாங்கள் பேசலாம். இப்போது சின்னதான ஒரு விடம்பெற இடைவெளிக்கு சென்று வருவோம். திருப்பியை நான் தான் நடைய நானும் போட்டுதான்